எல்லாருக்கும் வணக்கம். ஏஞ்ச சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வீக்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். சூப்பராக, இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த உலகத்தில் கடவுள் படைத்த ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னா அது மனித படைப்பு தான். காரணம் என்னென்னா, மனித படைப்பு மட்டுமே உலகத்தில் எல்லாமே ஆளக்கூடிய ஒரு திறமையை படைத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நமது மனித உடம்பில் இருக்கும் உறுப்புகள், அதனுடைய வேலைகள், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இதில் காத்துட்ருக்கு. அதாவது, நம்மளுக்கு தெரியாமலே நம்ம உடம்புகள் டெய்லிக்கும் என்னென்ன வேலைகள் செய்து அதனுடைய தன்மைகள் என்னென்னு தெரிய போனால் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நம்ம என்னதான் கைவிரல் நகங்களை கட் பண்ணாலும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கால் நகங்களை விட கைவிரல் நகங்கள் ரொம்பவே வேகமாக வளருமா. அதுலேயும் நம்ம விரல்கள் எந்த விரல் நீளமாக இருக்கோ அதனுடைய நகம் ரொம்பவே நீளமாக வளருமா. ஸோ நம்மளுடைய கட்டை விரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதால அதனுடைய நகம் ஸ்லோவாக தான் வளரும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிட்டத்தட்ட 300 எலும்புகளோட பிறக்குமா, ஆனால் அது வளர்ந்த பிறகு 206 மாறிடுமா. அதுக்கு காரணம், சில எலும்புகள் ஒன்னோட ஒன்றா சேர்ந்துடுமா. இதயம் ஒவ்வொரு நாளும் 1000 முறை நம்மளுடைய ரத்தத்தை நம்ம உடலை சுற்றி வர செய்யுமா. நம் உடலில் மிகச்சிறிய எலும்பு நமது காதுகளில் உள்ளது. நாம் இரவில் இருப்பதை விட காலையில் உயரமாக இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய உடம்பில் உள்ள குருத்தெலும்புகள் பக்கவாட்டில் அமுக்கப்படுவதால் அது நீண்டு காலையில் நாம் உயரமாக தெரிகிறோம். கடலில் உள்ள உப்பின் அளவை போலவே நமது ரத்தத்திலும் உப்பு உள்ளது. ஒரு வருடங்களுக்கு 2 குளியல் தொட்டிகளை நிரப்பும் அளவிற்கு உமிழ்நீர் நம் வாயில் சுரக்கிறது. ஆரோக்கியமான நுரையீரல் இளஞ்சிவப்பு மற்றும் வெளியில் ரப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக புகைக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக கருப்பாக மாறிவிடும். இது வாழ்க்கை தரத்தில் கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடும். மேலும் பிளப்பஸ் எனப்படும் நுரையீரல் குமிழிகள் சிதைவையும் ஏற்படுத்தும். சோ புகைப்பிடத்தலை தவிர்த்துடுங்க. நம் கண்கள் பிறக்கும் பொழுது எந்த அளவில் இருந்ததோ அதே அளவிலே நீடிக்கிறது. ஆனால் நம் மூக்கு காதுகள் மற்றும் வளர்வதை எப்போதும் நிறுத்துவதில்லை. ஒரு மனிதனுக்கு தும்பல் என்பது இப்படி காட்டுத்தனமாகவும் வரும், இப்படி நாசுக்காகவும் வரும். அது மட்டும் இல்லைங்க, விலங்குகள் கூட தும்ப செய்யும். இப்படி தும்புது பார்த்தீங்களா? இப்படி நம்ம தும்பும் பொழுது நம் மூக்கில் இருந்து வரும் காற்று கிட்டத்தட்ட 100 மைல் வேகத்தில் வருமா. ஸோ தும்பும் போது பார்த்து தும்புங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தும்பும் பொழுது நம்மளுடைய கண்களை திறந்துக்கிட்டு நம்மளால் தும்பவே முடியாது. நமது உடலில் எங்கேயாவது வலி ஏற்பட்டால் மூளையில் இருந்து அனுப்பப்படும் நரம்பு தூண்டுதல்கள் மணிக்கு 274 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும். நமது உடலில் அதிகமான ரத்த ஓட்டம் மூளைக்கோ கல்லீரலுக்கோ அல்லது இதயத்திற்கோ செல்வதில்லை, சிறுநீரகத்திற்கே செல்கிறது. காரணம், இயற்கை வடிகட்டியாக செயல்படுகிறது. அதாவது, அதிகமான கழிவுகளை வெளியேற்றுகிறது. புதிதாக பிறந்த குழந்தையால் ஒரே நேரத்தில் சுவாசிக்கவும் விழுங்கவும் முடியுமாம். ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் சில வாரங்களுக்கு உணவில்லாமல் வாழலாம், ஆனால் தூங்காமல் 10 நாட்களுக்கு மேல் வாழ முடியாது. கண்டிப்பாக மரணித்து விடுவார். ஸோ நல்லா தூங்குங்க. நமது உடம்பில் இரத்த ஓட்டம் இல்லாத ஒரே பகுதி கண்ணின் கார்னியா மட்டுமே. இது ஆக்சிஜனை நேரடியாக காற்றிலிருந்து பெறுகிறது. சராசரி மனித உடம்பில் உள்ள கார்பன் அளவை வைத்து கிட்டத்தட்ட 900 பென்சில்கள் செய்யலாமாம். நமது உடலில் உள்ள தண்ணீரின் அளவை வைத்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் பாரல்களை நிரப்பலாமாம். ஒரு சராசரி மனித உடம்பில் உள்ள கொழுப்பின் அளவை வைத்து கிட்டத்தட்ட 7 சோப்புகள் செய்யலாமாம். நமது வாழ்நாள் முழுக்க முடியை வெட்டாமல் வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அது 725 கிலோமீட்டர் நீளம் வரை வளருமாம். ஒரு பொம்மையை சுடக்கூடிய அளவிற்கு பொட்டாசியம் நமது மனித உடம்பில் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் கீழ்முதுகில் மங்கல்கள் உள்ளன. ஆனால் சில நபர்களுக்கு மற்றவர்களை விட தெளிவாகவே தெரிகின்றன. இடுப்பு சாக்கரமுடன் சேரும் இடத்தில் இவை தோன்றுவதால் மனிதனின் பின்புறத்தில் குழி போன்ற அமைப்பு தோன்றுகிறது. இது ஆண்களை விட பெண்களுக்கே தெளிவாக தெரிகிறது. ஒரு நாயின் உடலை சிதைக்கக்கூடிய அளவிற்கு நமது உடலில் சல்பர் அதாவது கந்தக அமிலம் உள்ளது. ஒரு மயிரேடையின் ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 5 முதல் 7 வருடமாம். அது உதிர்ந்து தானாகவே மீண்டும் வளர்ந்து விடுமாம். நமது தலைமுடி தோள்பட்டை வரை வளர 3 வருடமும் இடுப்பு வரை வளர 7 வருடமும் ஆகுமாம். முதுகு புறமாக படுகக்கூடிய ஒரே விலங்கு மனிதன் மட்டுமே. நமது உடலில் 99% கால்சியம் நமது பற்களில் உள்ளதாம். நேர்கோடு வரைய தெரிந்த உயிரினம் மனிதன் மட்டுமே. ஒரு முத்தம் ஒரு நபரின் துடிப்பை நிமிடத்திற்கு 100 துடிப்புகளாக அதிகரிக்கிறதாம். வருத்தப்படும் பொழுது அழும் ஒரே விலங்கு மனிதர்கள் மட்டுமே. நமது வயிற்றில் உணவு செரிமானமாக கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுமாம். உலகில் 12% மக்களுக்கு கனவு கருப்பு வெள்ளையாகத்தான் வந்துள்ளதாம். காரணம், அப்பொழுது பார்த்த கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி. தற்பொழுது வண்ண தொலைக்காட்சிகள் வந்து விட்டதால் கனவுகள் வண்ண நிறத்திலும் வருகின்றன. இந்த மீடியா மனிதனுடைய மைண்டை கவர் பண்றதை சொல்றதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. நமது எலும்புகள் காங்கிரீட்டை விட 4 மடங்கு வலிமை மிகுந்ததாம். ஒரு நபரின் வாழ்நாளில் மனித தோல் சுமார் 1000 முறை முழுமையாக மாற்றப்படுகிறதாம். நமது நுரையீரலை பிரித்து வைத்தோம் என்றால் அது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவிற்கு பெரியதாக இருக்குமாம்.
பிறக்கும் போது மனித மூளையில் 14 பில்லியன் செல்கள் இருக்குமாம். ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்காதாம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு உயிரணுக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் 100,000 குறைகிறது. ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை படிக்க எடுக்கும் நிமிடத்தில் சுமார் 70 கலங்கள் இறக்கின்றன. 40 ஆண்டுகளுக்கு பிறகு மூளையின் வீழ்ச்சி கூர்மையாக துரிதப்படுத்தப்படுகிறது. மேலும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நியூரான்கள், அதாவது நரம்பு செல்கள், சுருங்கி மூளையை சிறியதாக்குகிறது. இதன் காரணமாகத்தான் வயதான காலத்தில் நமக்கு ஞாபகம் அதிகமாக வருகிறது. கண்ணுக்குள் இருக்கும் விழித்திரைகள் சுமார் 650 சதுர மில்லிமீட்டர் மற்றும் 137 மில்லியன் ஒளி உணர்திறன்களை கொண்டுள்ளதாம். 130 மில்லியன் கருப்பு மற்றும் வெள்ளை பார்வைக்கும் மற்றும் 7 மில்லியன் மட்டுமே வண்ணத்தை பார்ப்பதற்கும் உதவுகிறதாம். பாக்டீரியா அப்படின்னாலே நமக்கு நிறைய பயம் வரும்ல. ஆனா நம்மளுடைய வாயிலேயே கிட்டத்தட்ட 40,000 பாக்டீரியாக்கள் இருக்கிறதாம். ஒரே விட்டம் கொண்ட செப்பு கம்பியை விட ஒரு முடி இழை உண்மையில் வலுவானது. ஒரு மனிதன் உடலில் உள்ள மிகச்சிறிய செல்கள் விந்து செல்கள் மட்டுமே. நமது உடலில் உள்ள இரத்த குழாய்களின் நீளம் சுமார் 600,000 மைல்கள் இருக்குமாம். அதாவது இந்த தொலைவில் நாம் 2 முறை உலகத்தை சுற்றி வந்து விடலாம். ஒரு மனிதன் இறந்த பின்பு உறுப்புகள் செயலிழக்கும் நேரம் கண்கள் 31 நிமிடங்களும், மூளை 10 நிமிடங்களும், கால்கள் 4 மணி நேரமும், தசைகள் 5 நாட்களும், இதயம் சில நிமிடங்களும் தானாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்பவே உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் வீடியோக்களை நீங்கள் மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.